சென்னையில் சொத்து பிரச்சினை தொடர்பாக விசாரிக்க சென்ற காவல் உதவி ஆய்வாளரை துப்பாக்கியால் சுட்டுவிடுவேன் என புகாருக்குள்ளானவர் மிரட்டியது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோயம்பேடு ஸ்ரீனிவாசா நகர் முதல் தெருவை சேர்ந்தவர் இளங்கோவன். தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற இவருக்கும் தங்கை ராஜலட்சுமிக்கும் பல வருடங்களாக சொத்து பிரச்சினை இருந்து வருகிறது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ராஜலட்சுமி இளங்கோவன் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளார். இதையடுத்து ராஜலட்சுமி அளித்த புகாரின் பேரில் சிஎம்பிடி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையிலான போலீசார் இளங்கோவனிடம் விசாரிக்க சென்றபோது துப்பாக்கியால் சுட்டுவிடுவேன் என அவர் மிரட்டிய அதிர்ச்சி வீடியோ பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. என் வீட்டில் எங்கள் அப்பன் கொடுத்தானா இருக்கிறேன், இவன் எவ்வளோ எஸ்ஐ பேசுறது, தீர்த்து கட்டி போடுவேன். அவ்வளோ அவன் என்ன ரைட் இருக்கான், எஸ்ஐ என் குவாலிஃபிகேஷன் தெரியுமா, என்ன படிச்சன் தெரியுமா, அவன் என்ன படிச்சிருப்பான், அவன் துட்டுக்கு தோந்துருப்பான். எங்கள் அப்பனும் போலீஸ் தான், ஆ எங்கள் அப்பனும் போலீஸ் தான் சார், 40 வருஷம் சர்வீஸு, ஆ எஸ்ஐ வந்து இது சரி கான்ஸ்டபிள் எட்டு எஸ்ஐ எட்டு அவன் வந்திருக்காலும் அவன் அங்கேயே வந்து ஸ்டேஷன் போட்டு தோல்வான், கண்ணுனா கொடுங்க, ஆ அங்கேயே போட்டு தோல்ட்டு கொடு ஜெயிலுக்கு. தனக்கு துணை ஆணையரை தெரியும் என்றும் உனது வேலை பறிபோயிடும் என்றும் இளங்கோவன் மிரட்டியுள்ளார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதால் சிஎம்பிடி போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.